வணக்கம். நான் உங்கள் மனவேல் அமஸ். இன்றைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ஐஸ் பிளான்ட்டில் எப்படி ஐஸ் கட்டி தயார் பண்ணுறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நாம் ஐஸ் பிளான்ட்க்கு உள்ளே வந்தாச்சு. இப்போ உள்ளே இப்படி தான் இருக்கும், எல்லாத்தையுமே அடைச்சி வச்சுருப்பாங்க. இந்த சதுர வடிவில் செவ்வக வடிவில் இருக்கிற அந்த இதில் தான் வாட்டர் எல்லாமே ஊற்றி அதை ஐஸ் கட்டியாக மாற்றுவாங்க. இது வந்து ஐஸை திரிக்கிற அந்த மிஷினு. இப்போ பாருங்கள், இதை எடுக்கவும் அப்படியே ஆவியாக பறக்குது பாருங்கள். இதான் இதை நாங்கள் வந்து ஒரு பாருன்னு சொல்லுவோம். இந்த பாருக்குள்ளே ஃபுல்லாக தண்ணியை நிரப்புவாங்க. தண்ணியை நிரப்பி கீழே எல்லாமே கூலிங் மிஷின் தான் இருக்கும். ஸோ அந்த கூலிங் மிஷின் எப்போவுமே கூல் பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் இருக்க மாதிரி இதில் கீழே அந்த மிஷினில் எல்லாமே இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம டிரைவிங் பண்ணுற மாதிரி ஸ்டீரிங் மாதிரி இருக்கும். இதை வச்சு இந்த கொக்கியை மாட்டி விட்டு இப்போ தூக்குவாங்க பாருங்கள். இது ஃபுல்லாக தான் ஒரு பாருன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாரை தான் இப்போ ஐஸ் தண்ணிக்குள்ளே இருந்து நார்மல் தண்ணிக்குள்ளே வைப்பாங்க. இப்போ பாருங்கள், தண்ணிக்குள்ளே விட்டு அதை அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் உள்ளே வச்சுட்டு உடனே ஒரு கொக்கியால் மாட்டி ஐஸை மட்டும் தனியாக எடுப்பாங்க. புதுசாக பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏதாவது கேட்க விரும்பணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். ஐஸை அழகாக எடுத்துட்டாங்க. இது எதுக்காக உடைக்கிறாங்கன்னா, நமக்கு அரைப்பாடு தான் தேவை. ஸோ அதனால் உடச்சி வாங்கிட்டு போகிறோம். முழுசாக இருந்தால் முழுபாருன்னு சொல்லுவோம். இது பாதியாக வாங்குறதுனால அரைப்பாரு. ஓ இப்படி தான் இருக்கும். எப்போவுமே உள்ள சவுண்ட் அதிகமாகவே இருக்கும். இதுக்கு முன்னே கேட்டிருப்பீங்க பாருங்கள். இது வந்து நாங்கள் வேறு தேவைக்காக வாங்கினாங்க. அந்த ஐஸை வந்து திரிக்காமல் உடச்சி மட்டும் வாங்கிட்டு போனோம். ஓ இப்படி தான் இருக்கும். இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மணப்பாட்டிலேருந்து நம்ம நாகர்கோவில் போகிற ரோட்டில் அமராபுரம், அதாவது மணப்பாட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ள அமராபுரம் ரோட்டில் தான் இந்த ஐஸ் பிளான்ட் இருக்குது. மறக்காமல் பார்க்க முடிஞ்சால் போய் பாருங்கள். இது வந்து ஐஸ் வண்டி எப்போவுமே வெளியே 2 வண்டி இருக்கும், ஐஸ் எடுக்க வந்துருப்பாங்க. வேறு இப்படி எல்லாம் பக்கத்து ஏரியாக்களில் உள்ள கடற்கரையில் மீன் எடுக்க போகக்கூடிய வியாபாரிகள் எல்லாருமே இங்கே தான் வருவாங்க. இன்றைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோவை கடைசி வரை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்.